வணக்கம். நம்ம நிறைய ஐபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐபிஏ பேர் என்னன்னா கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து பிஸ்னஸ் என்ன, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில், ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டர், இந்த ஐபிஓவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்லேயே நிறைய ஐபிஓஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஐபிஓட அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் லிமிடெட், இந்த கம்பெனி வந்து 1973 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்களோட பேர் வந்து ஜகதீத் சிங் அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2003 அவங்க ரெசல்யூஷன் கொண்டு வந்து அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அந்த பிரைவேட் லிமிடெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2004 ஜான்வரி அப்போது அவங்க திரும்பியும் ரெசல்யூஷன் கொண்டு வந்து அவங்க அந்த பிரைவேட் லிமிடெட் எடுத்துட்டு கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லிமிடெட்னு மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவிலே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் குரூப்ஸ்னா அதுவும் இந்த கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியோட சப்சிடரிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KIMS ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட், சவீரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. மொத்தமாக 9 சப்சிடரிஸ் இருக்கு இவங்களோடது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ், டென்டல் சயின்ஸ், நர்சிங் சயின்ஸ், ஃபிசியோதெரபி, ஃபார்மசி, அலைடு சயின்ஸ், இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா கோர்சஸும் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் நிறைய ரன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 9 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 1125 பெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த கோவிட் டைமில் இந்த பெட்ஸ் எல்லாம் அவைலபிள் கம்மியாக இருந்ததுனால இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி 3064 பெட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 32 வார்ட்ஸ் இருக்குது, 8 டிஃப்ரெண்ட் ஐசியூஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பிரைமரி, செகண்டரி அண்ட் டெரிட்டரி கேராக Tier 2, Tier 3 சிட்டிஸ்லாம் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஓவரியை பார்க்கலாம். அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 7000 மில்லியன்லேருந்து இப்போ 2020 11000 மில்லியன் வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இன்க்ரீஸ் ஆகலை. அவங்களோடது 2019 வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஃபுல்லாக லாஸ் தான் இருக்கு. இப்போ 2020 தான் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஏன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் அவங்களோட கடன் லெவலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே லெவலில் இன்க்ரீஸாக தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமான ஸ்டேக் வச்சிருக்கவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பாஸ்கரா ராய் போலினி, அதுக்கப்புறம் சீனா ஹாய் போலினி, BRMH அப்படின்ற நிறைய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஃபோரிச் ஹெல்த் கேர், மேக்ஸ் ஹெல்த் கேர்னு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெவன்யூலாம் கம்பேர் பண்ணும்போது ஸோ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட்டோட மெடிக்கல் சயின்ஸோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து June 16 அப்போ ஓப்பன் ஆகுது, June 18 அப்போ க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபீஸ் பர் ஷேரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுற டைப் பார்த்தீங்கன்னா புக் பில்ட் இஷ்யூ, அதனால அந்த கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா 815 to 825 ரூபீஸ் பர் ஷேர்னு இஷ்யூ பண்ணுறாங்க அவங்களோட ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் லாட்டு 1 லாட்டுக்கு நம்ம 18 ஷேர்ஸ் அப்ளை பண்ணியே ஆகணும் கம்பல்சரி. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 2143 crores. ஸோ அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 200 crores, ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெஷ் இஷ்யூ. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1943 crores வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக செல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி ஐபிஓ கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடனை ரீபே பண்ணுறதுக்காக. அந்த கடன் வந்து என்னென்னா சப்சிடரியோட கடன் தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் 150 crores வந்து செலவு பண்ண போகிறாங்களாம். ஸோ மீதி இருக்கிறது வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 23. இந்த கம்பெனி எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் June 28 அப்போ லிஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கன்சாலிடேட்டாக பார்க்கும்போது நல்ல ஒரு இந்தியாவில் வெல் பொசிஷன், ரேபிட் க்ரோயிங் கம்பெனியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட டாக்டர்ஸ், அப்புறம் இந்த கம்பெனியோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெடிக்கல் சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஹைலி குவாலிஃபைடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட இன்ஆர்கானிக் க்ரோத் இருக்கும் போதும், இவங்களோட க்ரோத் நல்லா இல்லாத போதும் அவங்களோடது வந்து அக்குசேஷன் குறையில, அவங்க அக்குசேஷன் நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே அந்த கம்பெனியோட பாசிட்டிவாக பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூஸ்லேருந்து 60% ஆஃப் ரெவன்யூ வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் சைட்ல தான் இருந்து வருது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து வருது வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து தான் வந்து வருது 60% மேலே ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மொத்தமாக 9 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஆனால் வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டல் மட்டுமே வந்து அதிகமாக வருது. ஸோ இதுவே நம்ம ரிஸ்க்காக பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், நிறைய எக்யூப்மெண்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய அவைலபிளாக பண்ண முடியல அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட லேண்டு, அவங்களோட ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ், அது எல்லாமே அவங்களே ஓன் பண்ணல, எல்லாமே லீஸ்க்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவே நம்ம ரிஸ்க் ஃபேக்டராக பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? ஸோ ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 815-825 ருபீஸ் பர் ஷேருன்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 16 ருபீஸில் இருக்குது. ஸோ அப்போ பி ரேஷியோ வந்து 51.5. ஸோ இந்த பி ரேஷியோட காம்படேட்டர்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 93 இருக்குது, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் பி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. ஸோ அவங்க இஷ்யூ பண்ற பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூட தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து June 17, 2021 அப்போ 120 ருபீஸ்ன்னு லாஸ்டா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் பிரீமியம்லயே வந்து நல்ல ஒரு பிரைஸ்ல தான் இருக்கு, நல்ல ஒரு பம்பர் லிஸ்டிங்லாம் ஆகாது, ஏன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு நம்ம ஷார்ட் டேர்ம்ல சப்ஸ்கிரைப் பண்றது நல்லது, ஏன்னா நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம், இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்காவும் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். சோ அதனால நீங்க அப்ளை பண்றது இருந்தா ஷார்ட் டேர்ம்ல நீங்க அப்ளை பண்ணி எடுக்கிறது நல்லது. சோ நான் இதை ரெக்கமெண்ட் பண்றேன்னா இல்ல, நீங்க வந்து உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.